Just for vlog. No problem. இது வேற மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. புக்கிட் பிங்டாங் தாய்லாந்தில் வந்து எப்படி வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டோ அதே மாதிரி மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிட் பிங்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது. வேற லெவலில் எல்லோரும் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய டார்க் சைடையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். காய்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கிட் பிங்டாங் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பீப்புள் தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சைனீஸ் ஸ்ட்ரீட்டுன்னு கூட சொல்லலாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் தாய்லாந்தில் எப்படி பட்டாயாவோ அந்த மாதிரி மலேசியாவில் இந்த புக்கிட் பிங்டாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான சைனீஸ் ஃபுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த டுரின் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒன்று. ஃபுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னீங்களா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைனீஸ் ஃபுட்டு வந்து கிடைக்கும். லைக் வந்து உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்காக்கில் வந்து இந்த கௌஷன் ரோடை வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே கெட்டப்லே தான் இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் சைனீஸ் ஃபுட் ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மியூசிக்கு அது இது நிறையா போட்டுட்ருப்பாங்க. தலைக்கு இதை தான் சொன்னேன், இந்த மாதிரி தான் பட்டாயாவில் நம்ம வந்து போகும்போது நிறையா பேம்ப்ளெட்டு காட்டுவோம். ஆக்சுவலி நிஜமானுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படி தான் நினச்சோம். பட் ஆனால் இங்கே உண்மையாலுமே வந்து ஃபுட்டோட மெனுவை தான் காட்டுறாங்க. மலேசியாவில் எங்கேயுமே இந்த நைட் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ கூட்டத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. புக்கிட் பிங்டாங்கில் மட்டும்தான் இவ்வளோ கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஊரில் வந்து புட்டு செய்வாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில். பட் ஏதோ ஒரு லீஃப்லாம் யூஸ் பண்ணி ஒரு புட்டை வந்து செய்கிறாங்க. இது ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ஃபுட்டாமா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புட்டுன்னு தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு மாதிரியே தான் ஒரு சில ஃபுட்டு இருக்குது, கம்பேர் ஆகுது. தவளைக்கறி கிடைக்குன்னு சொன்னாங்க, அதை தான் நாங்களும் தேடிட்டு இருக்கிறோம். இப்போ தவளைக்கறி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவளைக்கறியை தான் சாப்பிட போகிறோம். தவளைக்கறியை நீட்டாக பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணி ஏதோ ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ரெண்டு பீஸ் சாப்பிட்டேன். ஆனால் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்மெல்லு இல்லை, இது இல்லை. நம்ம சிக்கனை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, செம்ம சாஃப்டாக. ஸ்குவிட் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஸ்குவிட் ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஸ்குவிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிரில் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, கபாப் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சேம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய இங்கே முடிஞ்சால் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ பேர் வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி வைப் பண்ணக்கூடிய இடத்த எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த பப்பு பார்லாம் அதிகமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆக்சுவலி மலேசியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைனீஸ் ஏரியா, எல்லாருமே சைனீஸ் தான். அதனால் இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பட்டாயா மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து உருவாக்கிட்டாங்க. அதனால தான் இங்கே அதிகமான டூரிஸ்டர்ஸ் வரதுக்கான காரணம் இங்கே அதுதாங்க. இந்த இடத்துக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்ருக்கு மலேசியாவில். அதாவது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் எல்லோரும் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பீப்புளில் ஒரு சில பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டே வந்து நான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சைனீஸ் வந்து எங்களுக்கு இந்த பப்பு பார் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலுமே இந்த இடம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கிட் பிங்டாங்கில் வந்து அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். மெயின் பிக்சரே இனிமேல் தான் இருக்குது. ஏன் ஜஸ்ட் ஃபார் பிளாக்? ஜஸ்ட் ஃபார் பிளாக்.
No problem. Okay, okay, okay. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மசாஜஸ் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஹாய் ஓ ஹாய் ஹாய் விச் மசாஜஸ் அவைலபிள் ஓகே ஓகே ஓ ஃபுட் மசாஜ் 30 மினிட்ஸ் 40 ரிங்கட்ஸ் ஓகே தாய் பாடி மசாஜ் 30 மினிட் 50 ரிங்கட்ஸ் ஓகே ஃபுட் மசாஜ் தாய் பாடி மசாஜ் திஸ் இஸ் தெரப்பி மசாஜ் கரெக்ட் ஓ ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய மசாஜஸ் வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மசாஜ் சென்டர்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வந்து வெளியே ஒரு பேம்ப்ளெட்டாட வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேம்ப்ளெட்டில் வந்து மசாஜ்னு சொல்லி காட்டிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே வந்து உள்ளே நடக்கிறது வந்து வேறு மாதிரி வேறு ஒரு சில விஷயங்கள். அது நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா யா நம்ம இந்தியன்ஸ் பொதுவாக வந்து இங்கே போய் ஸ்கேமில் மாட்டுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து நம்ம ஆளுங்க வந்து தாய்லாந்து அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இங்கே போய் இன்வால்வ் ஆயிடுறாங்க. இங்கே நடக்கக்கூடிய இன்னொரு வகையான ஸ்கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா அந்த ஸ்பாலாம் பார்க்கலாம். மசாஜ் ஸ்பா நிறைய பொண்ணுங்க வந்து பேம்ப்ளெட் வச்சுட்டு நிறைய ப்ரைஸ்லாம் வந்து கோட் பண்ணி உங்களை அட்ராக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸை வந்து எடுத்துகிட்டு போவீங்க. உள்ளே போன பிறகு அடிஷ்னலாக அந்த பிளான் இந்த பிளான்னு சொல்லி நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பல்காக ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்லி உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. அடுத்ததாக நிறைய அந்த ஃப்ரீலான்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஸ்ட்ரீட்லேயும் அங்கங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் நின்றுட்டுருக்கிறத பார்க்கலாம். இவங்கக்கிட்ட நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் அப்படின்னா அது ரெண்டுமா எல்லாருமே அந்த ஸ்கேம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம டெப்த்தாக போய் பார்க்கல. அங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்ம விசாரித்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி அட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன பிறகு அவங்களே செட்டப் பண்ண ஃபேக் போலீஸ் ஃபேக் காப்ஸ் மாதிரி இவங்கள்ட்ட வந்து மிரட்டி இவ்வளோ பணம் கொடு இல்லைனா வந்து நீ மாட்டி இவ ஜெயிலு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டி பணம் பிடுங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்களாக மஸ்ட்டாக வந்து நம்ம போய் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் அங்கே உள்ள இடத்தையும் ஃபுட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது மேற்கொண்டு சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறையா பப்பு பார் இந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் பட்டாய அளவுக்கு இங்கே நீங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. டோட்டலி இது வந்து ஒரு சைனீஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் பப்பு பார் இந்த மாதிரி செட்டப்பில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டை வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த டூரிஸ்டரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பா மசாஜ்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட்டை வச்சுட்டு இல்லீகலாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நிறையா பேர் வந்து கோலாலம்பூரில் வந்து இந்த புக்கிட் பிங்டாங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு நமக்கு ரேண்டமாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் உண்மையாலுமே புக்கிட் பிங்டாங்கில் நீங்கள் தாய்லாந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே புக்கிட் பிங்டாங்கில் நீங்கள் எதையுமே வந்து பார்க்க முடியாது. தாய்லாந்துக்கும் பட்டாயாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும் இங்கே. அந்த அளவுக்கான ஒரு பிளேஸ் தான் இது. முக்கியமாக நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த ஏடிஎம்மை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஏடிஎம் மிஷினில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு உங்கள் ஏடிஎம் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரியலி நாங்கள் ஏடிஎம்மில் கேஷ் விட்ரா பண்ணலான்னு போனப்பவே அந்த ஏடிஎம்மில் வந்து ஸ்கிம்மர் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. கார்டை நீங்கள் ஒரு டைம் ஏடிஎம்மில் விட்டு ஸ்வைப் பண்ணிங்கனாலே உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே தூக்கிடுவாங்க. ஏன்னா எக்ஸாக்ட்லி நாங்கள் அந்த பிளேஸில் பார்த்த விஷயம். அதனால் ரேண்டமாக இது அடிக்கடி அந்த ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிறக்கூடிய விஷயத்தையும் சொன்னாங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஏடிஎம் போனாலும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்கள் ஏடிஎம் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். இந்த இடம் மட்டும் இல்லைங்க, மலேசியாவில் நீங்கள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணால் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. நீங்கள் மலேசியா போக பிளான் பண்ணுறீங்கன்னா என்னோட ட்ராவல் பார்ட்னர் பாப்அப் டூர்ஸ் இவங்க மலேசியாவுக்கு பட்ஜெட்டில் டூர் பேக்கேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணிக்காங்க. எனிவே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு
நாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் கவர் பண்ணுவேன், ஒரு சில டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம எடிசன் பாக்ஸ் ஃபேமிலி பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல் கைஸ்.